நாகர்கோவிலில் ஒன்றிய அரசின் திட்டத்தின் கீழ் அதிமுக ஆட்சியில் தொன்னூற்றி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட பூங்காவில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஒன்றிய அரசின் அம்ருத் திட்டத்தின் கீழ் நாகர்கோவிலில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரை நான்கு இடங்களில் பூங்கா அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் புளிகடி என்ற இடத்தில் தொன்னூற்றோரு லட்சம் ரூபாய் செலவில் பூங்கா அமைத்ததாக கூறப்படுகிறது ஆனால் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்கா பயன்பாட்டிற்கு வரும் முன்னரே பாழடைந்து காணப்படுகிறது பூங்காங்கிறது கொஞ்சம் இடத்த உருவாக்கி அந்த இடத்துல வந்து நடைபாதை அலங்கார தரைவோடு செடிகள் பூச்செடிகள் நீருட்டுகள்லாம் வைக்கணும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாந்தரம் மாதிரி கிடக்கு பெரிய காடு பிடிச்சி கிடக்கு இந்த தொண்ணூத்தோரு லட்ச ரூபாயும் என்ன செய்யப்பட்டது வீணடிக்கப்பட்டது மாதிரியே தெரியுது ஆகவே இந்த தொண்ணூற்றோரு லட்ச ரூபாயும் ஊழல் நடந்ததாக தெரிகிறது இந்த வீணடிக்கப்பட்ட பணத்திற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோணு 40 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் இந்த பூங்கா இதற்கும் பயனற்ற நிலையில் உள்ளது. மக்கள் நடமாட்டம் இல்லாதபகுதியில் பூங்கா அமைக்க இடம் தேர்வு செய்தது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள சமூக ஆர்வலர்கள் இதில் முறைகீடு நடந்திருப்பதாக சந்தேகம் தெரிவிக்கின்றனர். இது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.